வந்து நம்ம பார்க்கறது வந்து பார்ட் 116 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் போர்த் சாப்டர் சேர்த்தியல் மற்றும் கணித தொகுப்பியல் காம்பினேட்டர்ஸ் வர்றது. அதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சீ த ஃபர்ஸ்ட் ஒன் 4.20 கண்டிங் த வேல்யூ ஆஃப் எஸ் இப்போ நம்ம சிக்ஸ் ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கலாம் 6×5×4×3×2×1 பை இங்கே என் ஃபேக்டர் இப்படி பேசிட்டி இங்கே ஈக்குவல் டு 6 இருக்கா அப்போ இஃப் ஐ கேன்சல் தி 6×6 அப்போ இந்த என் ஃபேக்டர் வந்து அந்த பக்கமாக பண்ணிருக்கு. ஸோ 5×4×3×2×1 அப்போ கண்டிப்பாக இது வந்து 5×5 பிகாஸ் இங்கே 5×4×3×2×1 திஸ் இஸ் நத்திங் பட் 5×5 பிகாஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ n×n தட் மீன்ஸ் n×n-1 n-2 எக்ஸெட்ரா 3×2×1 ஸோ இங்கே என்ன பிகின் ஆகுதோ இங்கே என்ன பிகின் ஆகுதோ அங்கே ஃபேக்டோரியல் நொட்டேஷன் வரும். இங்கே 5 பிகின் ஆச்சுன்னா 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கிறோம். ஸோ n=5 ஐ எம் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். இங்கே n ஃபேக்டோரியல் இஸ் கிவன். இங்கே n ஃபேக்டோரியல் பிளஸ் n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் n×n-1 பிளஸ் இங்கே n-1 இந்த ரைட் ஆசிட்டி எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். சப்போஸ் இங்கே சப்போஸ் நம்ம இங்கே 5×4×3 எழுதுறோம். அப்போ 3-ல ஸ்டாப் பண்ணுறப்போ நம்ம இந்த இடத்துல இந்த 5×4 இருக்கு இல்லையா டிஸ்டன்ஸ் இருக்கிற 5×4×3×2×1 நான் இங்கே 3-ஓட ஸ்டாப் பண்ணேன்னு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் 3×4 போட்டுக்கணும். திஸ் இம்ப்ளை 5×4×3×2×1 மறுபடியுமா இப்போ இருக்குன்னு அர்த்தம். அது எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் 3×4 ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சப்போஸ் நான் இப்போ இங்கே 11×4 இருக்கு. ஸோ 11×4 அடுத்தது எல்லாம் ஒன்றும் குறையும் இல்லையா. அப்போ இங்கே வந்து தெரிஞ்சு இது கூட நான் தொடர்ந்து எழுதியே போகாமல் ஐ வாண்ட் டு ஸ்டாப் இட். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஃபேக்டோரியல் நொட்டேஷன் கொடுக்கலாம். எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இது ஸ்டாப் இயர் நமக்கு இது கூட என்ன இருக்குன்னு தெரியும். 10×9×8×7×6×5×4×3×2×1 இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இங்கே என் அது வந்து ஒன்றை குறைச்சிக்கணும். n-1 ஐ வாண்ட் டு ஸ்டாப் ஆஃப்டர் திஸ் அப்போ உடனே என்ன போட்டுக்கணும் ஃபேக்டோரியல் நொட்டேஷன் போட்டுட்டு இந்த இடத்துல 30 இருக்கு இல்லையா 30-ஐ நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். 5×6×30 அப்படின்னு எழுதலாம். வேற நம்பர் எடுத்துக்கலாம் பட் இதுதான் கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். இதில் இருக்கு n-1 ஃபேக்டோரியல் காமன். ஸோ இன்சைடு இங்கே என்ன வரும் n+1 இது இஸ் ஈக்குவல் டு இங்கே 5×6 இந்த இடத்துல நமக்கு n+1 ஃபேக்டோரியல் நொட்டேஷன் வருது. அப்போ இங்கே ஃபேக்டோரியல் நொட்டேஷன் இருந்தால் இங்கேயே நமக்கு ஃபேக்டோரியல் இருந்தால் தான் நமக்கு அது ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 6 இஸ் நத்திங் பட் 3×4 பிகாஸ் 6×10 ரிட்டர்ன் 3×2×1 6×4 திஸ் இஸ் ஈக்குவல் சாரி இது அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் 3×4 3×4 மீன்ஸ் 3×2×1 இந்த 3×2 தான் நத்திங் பட் 6. அப்போ இந்த 6-ஐ 3×4 அப்படின்னு எழுதுறது 3×4 எழுதணும்னா இதுதான் ரைட் 3×2×1 ஸோ இந்த ஃபேக்டோரியல் இங்கே ஃபேக்டோரியல் இதை கம்பேர் பண்ணலாம். இதுவும் இதுவும் கம்பேர் பண்ணிக்கலாம். தென் இந்த n+1 இந்த n+1 கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒன்று மைனஸ் பண்ணி இதில் ஒன்று ஆட் பண்ணணும். அப்போ 4 நம்பர் தான் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் 4-ஓட ஒன்று ஆட் பண்ணீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 5. 4-ஓட ஒன்று மைனஸ் பண்ணோம்னா யூ ஆர் கெட்டிங் 3. ஸோ இட் இம்ப்ளை n=4. ஸோ திஸ் இஸ் வே ஆஃப் ஃபைண்டிங் தி வேல்யூ ஆஃப் n. அண்ட் நெக்ஸ்ட் இட் இஸ் கிவன் 2×3 3×3 நெக்ஸ்ட் ஒன்
two, three, four, எல்லாமே factor there, x dot plus 22 factor there. இது நம்மது ஒன்றாம் லப்பத்தை கண்டுபிடிக்கணும். Now unit place, we are finding the unit place, that means ஒன்றாம் லப்பம் என்ன? எல்லாத்தையும் add பண்ணோம்னா நமக்கு இந்த ஒன்றாம் லப்பம் என்ன கிடைக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம சப்போஸ் இங்க 4, இங்க 33, இங்க 999. இதனுடைய ஒன்றாம் லப்பம் என்ன வரும்? இங்க இது 7, so 16, பேலன்ஸ் 1 போட்டு போடும் இல்லையா? So இந்த ஒன்றாம் லக்கத்தை you want to find. அப்போ இப்ப நம்ம சப்போஸ் நம்ம மூணு நம்பர் இருக்கு, இதுக்கு ஏழு நிறைய நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? சப்போஸ் இதுவே இருக்கு, டூ ஃபேக்டர் என்ன என்ன? டூ ஃபேக்டர் என்ன? 2 into 1, so that is equal to 2. 3 factor in 3 into 2 into 1, that is equal to 6. Then 4 factor in 4 into 3 into 2 into 1. So 4, 3 factor, here 24. 24 is equal to 1. Clear? Not this way. Here is equal to 1. This is equal to 1. This is equal to 1. Unit place. Apo? This is என்ன கிடைக்கும் 120 இப்படி எழுதும் கிளியர். தென் 6 ஃபேக்டோரியல், அப்போ இந்த 120 கூட இன்டு 6 போடணும். 6 ஃபேக்டோரியல் மீன்ஸ் ஆல்ரெடி 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அது வந்து இன்டு 6 மல்டிப்ளை பை 6. அப்போ ஜீரோவோட மல்டிப்ளை பண்றப்போ கண்டிப்பா இந்த யூனிட் பிளேஸ் என்னவா இருக்கும்? ஜீரோவா தான் இருக்கும். ஸோ ஜீரோவா இருக்கும். இங்கே 6 12 7 20. அப்போ 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரப்போ 720. இந்த மாதிரி கண்டிப்பா இந்த யூனிட் பிளேஸ் ஃபுல்லாவே என்னவா இருக்கும்? 0 0 0வா இருக்கும். அப்போ இதை ஆட் பண்ணணும். இந்த 22 வரைக்கும் வர்றப்போ கண்டிப்பா 0வா தான் இருக்கும். அப்போ இதை ஆட் பண்ணினா இந்த 12 இந்த பேலன்ஸ் 1 ஏதோ சம் நம்பர். சப்போஸ் இதை மட்டும் ஆட் பண்ணுங்க. இந்த நமக்கு தேவை யூனிட் பிளேஸ்னா இது நமக்கு தேவையில்லை. இப்போ இதை ஆட் பண்ணுறப்போ இங்கே யூனிட் பிளேஸ் வந்து 2 வந்து இங்கே வந்து சம்பந்த நம்பர் வருது. இப்போ இதை நம்ம போட்டு காமிச்சோம், கண்டிப்பாக 0வா தான் வரும். அந்த கேஸ் யூனிட் பிளேஸும் 6 + 4 10, இங்கே 2 வந்துச்சு. ஸோ டெஃபினெட்லி த யூனிட் பிளேஸ் இஸ் ஈக்வல் டு யூனிட் பிளேஸ் இஸ் 2 1 வேற சான்ஸே இல்லை. தட் இஸ் ஒன்றாம் ஸ்தானம். ஒன்றாம் ஸ்தானம் இது 2 அப்படின்னு சொல்லி போகணும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சொல்ல. தேங்க்யூ. வி மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.